உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அப்புறம் உங்க குடும்பம் இதான் என் உலகம். இனிமே நாங்க மூணு பேரும் அந்த வீட்டோட மெம்பர்ஸ் இல்ல பெரியப்பா. அதான் தனி வீடு எடுத்து என் பொட்டாட்டி பிள்ளைய காப்பாத்தலான்னு முடிவு எடுத்திருக்கேன். அதான் பேக்கெல்லாம் தூக்கிட்டு மொத்தமா அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டேன். மூர்த்தி, நீ இப்படி எல்லாம் ரோசப்பட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்ட, அப்புறம் நான் கையில பழி வாங்குறதுக்கு துருப்பிச்சீட்டே இல்லாம போயிடுமேடா. இவ்வளவு நாள் அந்த கயல் வீட்டுல இருந்தது ஏதோ நரகத்துல நாற்காலி போட்டு உட்காந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஹிட்லரோட அடிமை ஆச்சுக்கு தலை வணங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு மொத்தமா வெளியில வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வீட்டுல சுத்தமா மரியாதை இல்ல பெரியப்பா. அதே மாதிரி எப்ப அந்த கயல் உங்க லாக்கப்ல வச்சாலோ அப்பவே நான் சுத்தமா வெறுத்துட்டேன். கொஞ்சம் கூட நன்றி இல்லாதவன் பெரியப்பா. எனக்கு என்ன குறை? கை சரியில்லையா இல்ல கால் சரியில்லையா? நல்லா தானே இருக்கேன். நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் பொண்டாட்டி புள்ளிய நான் காப்பாத்த போறேன். மூணு வேலை சோத்த போட்டு ஏதோ அண்ணா நகர்ல வீடு கட்டி கொடுத்த மாதிரி அந்த கையில் மெதப்புல தெரியுறா? அதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது பெரியப்பா. போதும், எல்லாமே போதும். இனிமே நான் நிம்மதியா இருக்க போறேன். என்னதானா குடிச்சிருக்கானா? இல்ல மாமா. பெரியப்பா, அப்புறம் எதுக்கு இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? என்ன பெரியப்பா இப்படி சொல்லிட்டீங்க? நான் வீட்டை விட்டு வெளில வந்து சொந்த கால நிக்க போறத கேட்டு நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சா என்ன பெரியப்பா இப்படி உல்டாவோ பேசுறீங்க? அறிவு கேட்டவனே, கொஞ்சமாவது மூளை இருக்காடா உனக்கு? வீட்டை விட்டு வெளியில வந்தா சரி, அடுத்து நீ எங்க போவ? எங்க வீடு பார்த்து வச்சிருக்க? உனக்கு என்ன வேலை இருக்கு? பாக்கெட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்க? இல்ல பெரியப்பா, இன்னும் ஒரு நாள் தான், நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். கிழிச்ச அந்த ஒரு நாள் வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க எங்கடா இருப்பாங்க? அது பிளாட்ஃபார்ம்லயா? பெரியப்பா, இன்னும் ஒரு மணி நேரம் தான், வீடு ஏதாச்சும் பாத்துருவேன். டேய், நீ விவரம் புரியாம பேசிட்டு இருக்கியா இல்ல நிஜமாவே விவரம் இல்லையா? ஏண்டா சிட்டில ஒரு மணி நேரத்துல வாடகைக்கு வீடு எப்படிடா கிடைக்கும்? புரோக்கர் கிட்ட சொல்லி வச்சா கூட ரெண்டு மூணு நாள் ஆக்கிடுவாங்க. ஆமாப்பா. இதுல நீ தனியால ரோட் ரோட போய் எப்படி வீடு பிடிக்க போற? அதுவும் பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் புத்தியை யூஸ் பண்றான். ஏமா தானம், அவன் தான் அப்படி சொல்றானா? நீ அவனை நம்பி பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்க. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வண்டியில ஏறுங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இனிமே அந்த வீட்டு வாசப்படி கூட நம்ம. ஏய், நான் ஏன் வீட்டை சொன்னேன்? போ, போய் வண்டியில ஏறு. சுப்பிரமணி, கூட்டு போ. என்னமா யோசிக்கிற? எங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு கையில எதுவும் சொல்லிருக்காளா? இல்ல மாமா. பின்ன என்ன? வாமா. எனக்கு தேவையில்ல வேலை பாரு. ஏய் கயல், நீ வந்த உடனே
உனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துக்கிட்டு இருக்க. இந்த பேஷண்டோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி இவங்களோட ரிலேஷன் ஏதாவது வந்திருந்தா சொல்லுங்க டாக்டர். என்ன உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆளையே காணோம்? யார டாக்டர் கேக்குறீங்க? ரொம்ப நடிக்காத, கையில தான் கேக்குறேன். அவ இன்னும் வரல டாக்டர். கையல் வந்தானா? அவளை என் கேபினுக்கு வர சொல்ல. அவளுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் சுட சுட வச்சிருக்கேன். ஏய், என்ன அப்படி பாக்குற? ஒண்ணுல டாக்டர், அவ வந்ததும் வர சொல்றேன். தட்ஸ் குட். Good morning. கயல், சொல்லுடி. அந்த சைக்கோ டாக்டர் கௌதம் நீ வந்ததும் உன்ன அவனோட கேபினுக்கு வர சொன்ன. ஏன், என்ன விஷயம்? தெரியல, ஏதோ உனக்கு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்குன்னு வேற சொன்னான். போய் என்னன்னு கேளு. ஆனா ஏதோ ஒரு வில்லங்கம் காத்துட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. நான் போய் பாக்குறேன். எஸ் ஸ்வேதா, நான் இன்னைக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கேன். என்னடே தெரியல, லைஃப்ல ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள. ஈவினிங் உனக்கு ட்ரீட் கன்ஃபார்ம். என் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு உனக்கு நேர்ல வந்து சொல்றேன். மே ஐ கம் இன் சார்? ஸ்வேதா, நான் உன்ன அப்புறம் கூப்பிடுறேன். எஸ், கம் இன். வாங்க.